மதிப்புக்கும் பிரியங்களுக்கும் உரிய கல்கி இணையதள நேயர்களுக்கு வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் இனிய வாரம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி துவங்கி 27ஆம் தேதி வரைக்கும், அதாவது திங்கள் முதல் ஞாயிறு வரை உள்ள இந்த வாரம் இனிய வாரம். இந்த வாரம் இனிய வாரம் நிகழ்ச்சியில் உங்களை வாரம் வாரம் வந்து சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய சில கமெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம் கொடுக்கறது. என்ன தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் விஷயங்களை சொல்கிறீங்க அப்படிங்கிறது. பாசிட்டிவ் விஷயங்கள் 12 ராசிகளுக்கும் கட்டாயமாக உண்டு, அதை எடுத்து சொல்லிட்டு நெகட்டிவ் விஷயங்களில் நீங்கள் ஜாகிரதையாக இருங்க அப்படின்னு காஷன் கொடுக்கறது தான் இந்த வாரம் இனிய வாரத்துடைய நோக்கமே அதுதான். அடுத்தது நம்ம அடுத்தடுத்து நம்ம 12 ராசிகளுக்கு உள்ள பலன்களை இப்போ பார்க்கலாம். மேஷம். மேஷ ராசி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது. குடும்பத்தில் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. குடும்பத்தில் உள்ளவங்க வந்து நல்ல செய்தி கொண்டு தந்துட்டே இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷமான விஷயமாகவும் இருக்கும். உங்கள் வார்த்தைகள்னால பலருக்கு பலன் கிடைக்க போகுது. எப்பவுமே வாக்கினில் இனிமை வேண்டும் அப்படிங்கிற கட்சி தான் நீங்கள். இப்போ வந்து சில சமயத்தில் சின்னதாக ஒரு கோபத்தினால பேசிட்டாலும் உடனே நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதுக்கு மன்னிப்பு கேட்குற விதமாக நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. சகோதர சகோதரிகள், அவங்களுடைய குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் உங்களால் நன்மையும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகிறது. ஒரு நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள்லாம் ஒருவேளை ஆன்லைன்லேயோ நேரடியாகவோ கட்டாயமாக கலந்துப்பீங்க. ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான வாரமாக இருக்கும். உணவு விஷயங்களில் ரொம்ப சந்தோஷமாக அனுபவித்து கொண்டாட போகிறீங்க. உங்களுக்கு ஒரு ரசனை மிக்க உணவு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. ஆகவே மேஷராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்கு வந்து ஒரு விதமான கெத்து வந்துடும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகும். நீங்கள் பேசுகிறதோ, நீங்கள் நினைக்கிறதோ, நீங்கள் செய்கிறதோ நன்மையில் முடியும். பலர் உங்களை பாராட்டுவாங்க. அலுவலகத்தில் நல்ல ஒரு வழிகாட்டி அமைந்து அவர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறாரு. குட்டி குட்டியான சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அது ரொம்ப முக்கியம் இல்லையாங்க. சிறிய நல்ல சந்தோஷங்கள் குடும்பத்தில் நடக்கும். குழந்தைகளால் ரொம்ப சந்தோஷம் வரப்போகிறது. மனைவி மக்களால், பெற்றோரால், சகோதரர்களால், இப்படி பலர்கிட்டேருந்தும் நல்ல தகவலாக வரும். அது நீ தான், உன்னால தான் நடந்தது, உன்னை பாராட்டுறோம் அப்படின்னு புகழறப்போது ஒரு சின்ன ஒரு பணிவான ஒரு சந்தோஷத்தோட, ஒரு கர்வமில்லாத ஒரு போக்கோட, ஒரு சின்ன கர்வம் மனசுக்குள்ளே இருந்தாலும் வெளியே காமிச்சுக்காம ஒரு தேங்க்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய வாரமாக இது அமைய போகிறது. அதனால் ரிஷபராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். மிதுன ராசிக்கு நீங்கள் எப்படின்னா புத்திசாலியாக இருப்பீங்க. ஆனால் பெரிய பட்டாட்டோபமாக உங்களை வெளிக்காட்டிக்க தெரியாமல் ஒரு விதமான சாஃப்ட்னஸோடு இருப்பீங்க. இப்போ இந்த வாரம் உங்களுக்கே ஒரு விதமான அழகான முறையில் வெளிப்படுத்திக்க கூடிய ஒரு ஆசை வரும். அதை நீங்கள் நல்ல முறையில் செய்வீங்க. புது விதமாக அலங்காரம் செய்துக்கிறது, ஒரு ப்ரெசன்டபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல அழகுணர்ச்சியோடு உங்களை நீங்கள் மற்றவங்க முன்னாடி வெளிப்படுத்திக்கிறது, இதெல்லாம் இருக்கிற போது உங்களுக்கும் ஒரு அப்போ தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நிச்சயமாக உங்கள் தந்தையால் உங்களுக்கும் உங்களால் உங்கள் தந்தைக்கும் பெரிய நன்மை வரப்போகுது. அதிர்ஷ்டம் நிறைய அடிக்க போகுது. முயற்சிகள் எல்லாமே பலனளிக்கும். பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும், சரிக்கிடாமல் பார்த்துக்கணும். ஆக மிதுன ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். கடகராசிக்கு தேவையில்லாத கழிவிறக்கங்கள், என்னை கண்டாலே யாருக்கும் பிடிக்கல, நான் பேசினாலே எல்லாரும் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தேவையே இல்லாத ஒரு தன்னம்பிக்கை குறைவு வரலாம். உங்களை நீங்களே ரொம்ப அப்படியே ஒரு ரொம்ப டவுனாக நினைக்கலாம். எல்லாம் பியூர் இமேஜினேஷனுங்க, கற்பனையே பண்ணிக்காதீங்க. எல்லாம் நீங்கள் பாட்டுக்கு வளைய வரலாம், நீங்கள் பாட்டு தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். மற்றவங்க முன்னாடி உங்களை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகள் என்னென்னு பார்த்து அதை செய்யலாம். ஒருவேளை உங்களை யாராவது குற்றம் சொன்னால் என்னை எதுக்காக சொல்கிறாங்க, அந்த பக்கம் நியாயம் இருந்தால் உடனே அதை எடுத்துக்கலாம், நியாயம் இல்லைன்னா தூக்கி போட்டுட்டு உங்கள் வேலையை கவனிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபேமிலியில் வீட்டில் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. உங்களுடைய நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லி என்னமோ நடந்து யாருக்கோ பெரிய லாபம் கிடைச்சி அதில் உங்களுக்கு பங்கு கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அடி எடுத்து வச்சு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாமல் பெரிய அளவு காசை கொண்டு போய் எதுலேயும் போடாமல் இருந்தால் இந்த வாரம் கடகராசிக்கு மிக இனிய வாரம். சிம்மராசி, உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. உங்களுக்கு வந்து குரு பார்வை காரணமாக உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் ஒரு உன்னதமான தெய்வீகத்தன்மை இருக்கும். பாசிட்டிவான விஷயம் இருக்கும்.
நேர்மையான சிந்தனைகள் இருக்கும். நீங்களும் உங்களோட லைஃப் பார்ட்னரும் சேர்ந்து ஏதோ புண்ணிய காரியங்கள் செய்வீங்க. ஒருவேளை உங்களுடைய குலதெய்வம் விட்டு போயிருந்தா அதெல்லாம் கூட செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூஜைகள் எதையாவது விட்டு போயிருந்தனாக்கா அதை கூட நீங்க முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரார்த்தனைகள் விட்டு போயிருந்தா அதை செய்வீங்க. அப்புறம் வந்து உங்களுடைய எந்த சேலம் வெற்றி தான் தரப்போகுது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா அது பெரிய லாபம், ஒரு ஜாப் தேடுறீங்களா கட்டாயம் கிடைக்கும். உங்களுடைய ஜாதக பிரகாரம் ஒரு தசாபுக்தி நன்னா இருந்ததுனாக்கா தைரியமா கண்டிப்பா நீங்க அதுல இறங்கலாம். இப்ப செய்யற எல்லா விஷயங்களுமே இன்றைக்கோ என்றைக்கோ நிச்சயம் பெரிய நல்ல பலனை தரும், தைரியமா நம்பி இறங்கலாம். அதனால சிம்மராசிக்கு இந்த வாரம் இனிய வாரம். கன்னிராசி கொஞ்சம் எங்கும் எதிலும் ஜாகிரதையா இருக்கணும். குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் நடக்க போகிறது. குடும்பத்தில் ஏதோ ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும், அதுக்கு வந்து நீங்களும் ஒரு துணையாக இருப்பீங்க. உங்கள் பேச்சில் வந்து ஒரு பெரிய நன்மை வரப்போகிறது. வசீகரத்தன்மை அது என்றைக்குமே உண்டு உங்களோடது. அது வசீகரம் நன்மை அதெல்லாம் ஃபேமிலியில் நம்ம பேசுகிறதோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதோ விட்டுருங்க. நீங்கள் மேடை பேச்சிலோ ஒரு வெளியிடத்தில் உங்களோட பேச்சினால உங்களுக்கு வருமானம் கூட வரக்கூடும். ஏதானும் ஒரு சேனலில் பேசுகிறதோ அரசியல் சம்மந்தமாக பேசுகிறதோ ஏதோ ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு கட்டாயமாக தேடித்தரும். அதனால் கன்னிராசிக்கு இந்த வாரம் இனிய வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எடுத்ததெல்லாம் வெற்றி. கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது என்னென்னா ஹெல்த் வந்து அலட்சியம் பண்ணுவீங்க. வேலை வேலைக்கு சாப்பிடாமல் இருக்குது, எனக்கு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, நான் இப்போ சாப்பிட மாட்டேன், அப்புறமா சாப்பிட்றேன்னு போஸ்ட்போன் பண்ணுறது, லஞ்சை போஸ்ட்போன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒர்க் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கையால் சாப்பிட்டுட்டு ஒரு கையால் ஒர்க் பண்ணக்கூட முடியும். இப்போல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, அதனால் நல்லா முடியும். வேலை சம்மந்தமாக பெரிய அளவில் பாராட்டு கிடைக்க போகிறது. உங்களை யாரோ வந்து அலுவலகத்தில் பாராட்டு மட்டும் இல்லை, இந்த பாராட்டு மூலமாக உங்களுக்கு ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ தருவாங்க, அல்லது பதவி உயர்வு சம்பள உயர்வு மூலமாக உங்களுக்கு பாராட்டை தருவாங்க. உங்களுடைய பேச்சில் வந்து ஒரு பக்குவமான தன்மையும் நீங்கள் படித்த கல்வியுடைய வெளிப்பாடு தெரியும் உங்களோட பேச்சில். இது வந்து பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டமாக உங்களுக்கு வாய்க்க போகிறது. ஏதோ ஒரு விஷயம் சும்மா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு முயற்சி பண்ணது ரொம்ப பெரிய அளவில் பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதனால் துலா ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஹெல்த்தை பற்றி எவ்வளோ பயந்துட்டு இருந்தீங்கல்ல, நீங்கள் அப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே அந்த கல்லத்துக்கு கண்ணுக்கிட்ட வச்சுட்டு பார்த்து அப்படியே பெரிய பாறாங்கல் நினச்சி ஏமாந்த மாதிரி உண்மையில்லாத விஷயத்தை ரொம்ப தான் பெருசாக நீங்கள் நினச்சிட்டு இதாச்சோ அதாச்சோன்னு நினச்சிங்க. அது ஒன்றுமே இல்லை, நத்திங் டு வரி அப்படின்னு உங்களுக்கு இப்போது டாக்டர் சொன்னோடனே பெரிய அளவில் சந்தோஷம் வந்து அபாடா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிம்மதி வந்திருக்கும், சந்தோஷம் வந்திருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் வந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்க, உங்களுடைய சகோதரர்களோ அம்மாவோ உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை அளிக்க போகிறாங்க. அது நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயமா இருக்கும், இல்லை உங்களுக்கு பர்பஸாகவே கூட சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட அவங்க செய்வாங்களா இருக்கும். அதனால் விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். தனுசு ராசிக்கு ஆரோக்கியம் பற்றின ஒரு சின்ன டென்ஷன் வரும் தான், வந்துட்டு உடனே போயிடுங்க. ஒரு பிளட் சம்மந்தமாகவோ அது மாதிரியான ஒரு சின்ன ப்ராப்ளம் வரலாம். வந்துட்டு ஒன்றுமே நோ ப்ராப்ளம் அப்படின்னு நிச்சயமாக கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த வாரமே ப்ராப்ளம் வரும், இந்த வாரமே அது சரியாக போகக்கூடும். வீடு கட்டுற முயற்சியில் ஒரு சின்ன தாமதம் இருக்கலாம், தடை வரலாம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ நின்றாலும் பிறகு நடக்க தான் போகிறது. அது குழந்தைகளால் வந்து ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது உங்களுக்கு. ஆனால் அது என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து உங்களை பயமுறுத்திடுவாங்க குழந்தைங்க. ஐயோ என்ன இப்படி செய்கிறாங்களே, இப்படி ஒரு பையனாக இப்படி ஒரு பொண்ணான்னு டென்ஷன் வர நேரத்தில் சீச்சி நம்ம இவனை பற்றி இவளை பற்றி நம்ம நினச்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு ஏற்ற குழந்தை தான், நிச்சயமாக வந்து அந்த குழந்தை தப்பு படல அப்படின்னு புரிஞ்சு. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ராசிநாதனே குருன்றதுனால உங்களுக்கு பாவ சிந்தனைகள் வராது, அநேகமாக வராது, வரக்கூடாது. அதனால் வந்து உங்கள் குழந்தைகளும் உங்களை ரோல் மாடலாக வச்சு நல்லபடியாக வருவாங்க. ஆக தனுசு ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். மகர ராசிக்கு எழறைச்சனி காரணமாக ஒரு டென்ஷன் உண்டு. பிரச்சனை இல்லாததெல்லாம் பிரச்சனைன்னு நினைப்பீங்க, இல்லை நீங்களே பிரச்சனையை வரவழைச்சிக்கலாம் அல்லது இழுத்து போட்டுக்கலாம். நான் இந்த விஷயத்தை உனக்கு நான் பண்ணி கொடுக்குறேன், நான் செய்து கொடுக்குறேன், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருடைய வேலையும் இழுத்து போட்டுக்காதீங்க. அதே சமயம் உங்களுடைய வேலையை வந்து இந்தா இதை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு யாரையுமே நம்பி யாருக்கிட்டையும் கொடுக்கவே கொடுக்காதீங்க. உங்களுடைய விஷயத்த நீங்களே முடிங்க. அப்படி உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யும்போது மிகுந்த கவனமாக, எஸ்பெஷலி நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஜாகிரதையாக ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். ஒருத்தருக்கு அனுப்புறதுக்கு பதில் வேற ஒருத்தருக்கு மெயில் அனுப்பிடாதீங்க. மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ ஒருத்தருக்கு அனுப்புறதுக்கு பதில் இன்னொருத்தருக்கு அனுப்பிடாதீங்க. பி வெரி கேர்ஃபுல், ஜாகிரதையாக இருந்துட்டாக்க மகர ராசிக்கு இந்த வாரம்
மிக இனிய வாரம். கும்பராசி, கும்பராசிக்கு வந்து குழந்தைகளால் நன்மை. குழந்தைகளுக்கு நீங்கள் நல்லது செய்ய போகிறீங்க, அல்லது உங்களுக்கு குழந்தைகள் நல்லது செய்ய போகிறாங்க. அவர்களால் பெருமிதம் வரும். உங்கள் குழந்தை இவ்வளோ நல்ல செயல் செய்திருக்கான் அப்படின்னு யாரோ வந்து உங்கள்கிட்ட சொல்லி அந்த குழந்தைய பாராட்ட போகிறாங்க. அந்த பாராட்டு காரணமாக உங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷன் விலகும். நீங்கள் ரொம்ப வீணாக சந்தேகப்பட்டு பயப்பட்டு இருந்தீங்க உங்கள் குழந்தையை பற்றி. நம்புங்க, நம்புங்க, உங்கள் குழந்தை ரொம்ப நல்ல குழந்தை, மிகவும் புத்திசாலி மட்டும் இல்லை, அப்பா அம்மாவுடைய கஷ்டம் தெரிஞ்ச குழந்தை தான். அதை பற்றி பயப்பட வேண்டாம். கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்குங்க அவங்களுக்கு. உழைப்புனால கொஞ்சம் ரொம்ப ஒரு எக்ஸாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும், களைப்பு வரும். பயந்துக்காதீங்க, எனக்கு களைப்பு வந்துடுதே, எனக்கு அது வந்துடுச்சோ இது வந்துடுச்சோ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. களைப்பு களைப்பு தான், அவ்வளோதான். அதை நீக்கிறதுக்கு என்ன உண்டு, அதை பண்ணுங்க, போகிறோம். அதனால் கும்பராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். மீனராசி நேயர்கள், ஒருவேளை வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கட்டாயமாக அது ரொம்ப நல்ல முறையில் முடியும். என்றைக்கும் நின்று போயிருக்கும், தடைகள் வந்திருக்கும், தாமதம் வந்திருக்கும், அந்த வீடு கைக்கே வராதுன்ற பயம் வந்திருக்கும். ஃப்ளாட்டாக இருந்தாக்கா அதெல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு, இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் கொரோனா டைத்துலேயும் கிட்டக்கிட்டு முடிஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரப்போகிறது அது. அதனால் வருமானம் கூட வரலாம். தாயாருக்கு ஏதோ ஒரு பெரிய நன்மை நடக்க போகுது. வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் செலவை பற்றி நல்லா யோசித்து திட்டமிட்டு அந்த வாகனத்தை வாங்கிடுவீங்க நீங்கள் நல்ல முறையில். நண்பர்களால் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மை விளைய போதுங்க. நண்பர்கள் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் செய்ய போகிறாங்க. நீங்கள் கதவை சாத்திட்டு இருந்தால் கூட நண்பர்கள் கதவை தட்டி உங்களுக்கு ஒரு நன்மை செய்துட்டு போவாங்க, நன்றி அறிதலை அந்த மாதிரி தெரிவிப்பாங்க. அதனால் மீனராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். 12 ராசிகளுக்குமே ஏதாவது ஒரு வகையில் இல்லைன்னா ஒரு வகையில் மிக இனிய வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது. ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா சந்திராஷ்டமம் உள்ளவர்கள், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், இவங்க என்னங்க பண்ணணும், ஒன்றும் பெரிய அளவில் இதெல்லாம் வந்து வார ஆரம்பத்தில் மீனத்துக்கு, வார மத்தியில் மேஷத்துக்கு, அப்புறம் ரிஷபத்துக்கு, வார கடைசியில் மிதுனத்துக்கு, இவங்க என்ன செய்யணும்னா பேச்சிலும் செயல்களிலும் மிகுந்த ஜாகிரதையாக. ஏற்கனவே இருக்கிறவங்கனாக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த 4 ராசிகளும் தவிர உங்களுக்கே தெரியும் தனுசு, மகரம், கும்பம், இவங்களுக்கு 7.5 சனி. இந்த ராசிகள் சும்மா ஜாகிரதையாக இருந்தீங்கன்னா போகிறோம், வழக்கம் போல் எல்லா நல்ல விஷயங்களையும் செய்துகிட்டே இருங்க, குறைக்காதீங்க. நல்ல விஷயங்களை நிறைய செய்யுங்க, மற்றவங்களுக்கு உதவுறதோ அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை செய்துகிட்டே போனீங்கன்னா நம் எல்லோருக்குமே இந்த வாரம் மிக இனிய வாரம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் வேதாகோபாலன். நன்றி, வணக்கம். www.kalkionline.com